கண்ணம்மா மத்தியானத்துக்கு என்ன ஸ்பெஷல் டிவி பார்த்துட்டு சமைக்கலையா அதுதானே பார்த்தேன் ஒரு ஆள் ஒன்றும் சொல்லலேன்னு போறேங்க கிச்சனுக்குள்ள உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க சமைச்சு தரேன் என்ன குழம்பு வேணா வச்சுக்கோ ஒன்னும் சொல்ல மாட்டேன் பாசி பருப்பு பாயசம் மட்டும் மறக்காம வச்சு கொடுத்துரு சரிங்க வச்சு தர்றேங்க இந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கம்முன்னு இருங்க பாத்துட்டு எந்த போறேன் என்னடா

எந்த வருஷத்துக்காக இந்த மனுஷன் நம்ம ஆசைப்பட்டு கெட்டதை வாங்கி கொடுத்துருக்காரா இப்போ பிள்ளைகள் என்னை கெட்டாகலாம் நாளைக்கே போய் வாங்கி கொடுத்துருவாரு பாருங்களேன் நமக்கு என்ன வந்தது நம்ம வேலையை நம்ம போய் பார்ப்போம் சரிப்பாப்பா சாயந்தரமாக போய் நம்ம வாங்கிட்டு வரலாம் சரி சரி நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் ஹோம்ஒர்க்லாம் நிறையா இருக்குது அதை ஃபஸ்ட் எழுதி முடிங்க அதுக்கப்புறம் உங்கள் அப்பா கூட எங்கேயும் போங்க ஆமாம் பாப்பா வேகமாக எழுதி முடிச்சுருங்க சாயந்தரமாக அப்பா கூப்பிட்டு போகிறேன் என்ன நாளைக்கு கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போயே ஆகணும் நாளைக்கெல்லாம் தப்பிக்க முடியாதுடா எழுதி முடிச்சுட்டு வந்துடுறோம் கூட்டிகிட்டு போகணும் கண்டிப்பாக ஓகேவா சரி அப்பா தான் ஏமாற்ற மாட்டேன்னு தெரியும்ல ஏங்க அப்படியே சாயந்தரம் போகும்போது பேக்கு பாட்ரு பாட்டில் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கி கொடுத்துருங்கங்க சாயந்தரம் ஆ வாங்கலாம் நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரட்டும் அப்புறம் ஒன்றுனா வாங்கிக்கலாம் என்ன இப்போ அவசரம் எங்க நீங்கள் அதுக்கெல்லாம் லேட் பண்ணிடாதீங்க ஏற்கனவே ஸ்கூல் யூனிஃபார்ம் வேற நான் தைக்கப்படாமல் தான் வச்சுருக்கேன் ஸ்கூலுக்கு யூனிஃபார்மும் போட்டு போக முடியாது பேக்கும் கொண்டு போகலன்னா அவ்வளோதான் பிள்ளைங்க பாவம் அந்த மிஸ்ஸிட்ட மாட்டிட்டு முழிக்க போகிறாங்க சரிங்க நீங்கள் எந்திச்சி வாங்க பிள்ளைங்க எழுதட்டும்